ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இப்போ வந்து ஈவினிங் 4:00 டைம், 4:15. மகா வந்து ஆன் த வேல இருக்கா. நான் வந்து இப்போ தான் வந்து போஸ்ட் போட்டு முடித்தேன். போஸ்ட்டும் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு இது வீடியோ பப்ளிஷ் பண்ணேன், அதுக்கு ஒரு ப்ளாக் பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னைக்குள்ளே போஸ்ட், ரெண்டு போஸ்ட், ராஜ்மாவும் சீஸ் கேக் ப்ரௌனிஸ், இந்த ரெண்டு ரெசிபியும் போட்டாச்சு. ஸோ நான் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் நீங்கள் என்னோடய இதில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்க்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸும் ப்ளாகில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய ப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் இருக்கும். ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆனதுனால அந்த பஞ்சாபி சமோசா இருக்குல்ல, ஸோ அது சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ அது செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அது செஞ்சு உங்களுக்கு காணிக்கலான்னு நிறைய பேர் வேற கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ பஞ்சாபி சமோசாவும் அதுக்கு தொட்டுக்க வந்து அந்த புளி சட்னி இருக்கலாம், இந்த சாட் இதில் எல்லாம் தருவாங்கள்ல, ஸோ இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ வாங்க போய் பண்ணலாம். பிளாகு அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சு அதனால் ஃப்ரீ. மேக்ஸை பார்த்தீங்களா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க, சூப்பராக குரட்டை விடுவான். நான் அன்னைக்கு படியிலேருந்து இறங்கி வரும்போது குரு குருன்னு சத்தம், என்னடா இது அப்படின்னு பார்த்தா இவன் நல்ல குரட்டை விட்டு தூக்கும். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் வந்து பொட்டேட்டோ வேக போட்டேன். ஸோ இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணோம், அதுக்கிடையில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ மாவுக்குள்ளே மைதா மாவு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பர்ஃபெக்ட் டைம்ங்க, மகா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. மகா குட்டி ஹாய் சொல்லு. மகா என்னடா அது, என்னது அதுக்கு பேர், என்ன சொன்னேன் உங்ககிட்ட? லேம்ப் இல்லை, லாமா. இங்கே வா காணி காணி, உன்னை பார்த்துட்டு இங்கே வா, ஏதாவது சொல்லு, ஏதாவது பேசு. ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், இவா வச்சிருக்கிற மாதிரியே அவளோட ஃப்ரெண்டும் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காளாம். அப்படியா? சரி, உனக்கு நீ ஸ்கூல் எப்படி போச்சு? நல்ல போச்சா? ட்ராயிங் காம்படிஷனா ட்ராயிங் டெஸ்டா? ட்ராயிங் காம்படிஷன். அடையா, கலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போணுமா? கலர்ஸ் ஆமா. சரி ஓகே. அப்புறம் வேற, நீ டெஸ்ட் இப்படி எழுதுன? ஏதோ எழுதுனே அப்படிதானே? அடையா, சரி ஓகே. அவள் வந்து கொஞ்சம் புது ஸ்கூல்னால பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறா, பட் ஓகே நம்ம பண்ணலாம். சரியா, படிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே, செல்லு இங்கே பார். ஓகே, அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன பிச்சர்லாம் பிடிக்குமோ அது கலர் பண்ண போட்டிருந்தாங்களா, அங்கே டைகர்லாம் போட்டிருந்தாங்களா, நாங்கள் டூர் போனது டைகர் ஃபாரஸ்ட் போனோம் அப்படி சொன்னியா? நல்ல கதை விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு, அப்படிதானே? சரி, நல்ல என்ன பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கதை அடிச்சிருக்க, அப்படிதானே? உனக்கு பிடிச்சதெல்லாம் கலர் அடிச்சியோ? ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. அம்மா உனக்கு வந்து என்ன பண்றேன்னு சொல்லு பார்ப்போம். உன்னோட ஃபேவரட் பண்றேன், நான் உனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் பண்ணுறேன், என்னன்னு சொல்லு. அதுக்கு பேர் வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்கும், அதுக்கு ஸ்டார்டிங் வந்து சான்னு வரும். சா, அப்போ என்னது? சால்னா இல்லை, அது ஒரு ஸ்நாக்ஸ். பஜ்ஜி மாதிரி இருக்கும், இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். என்னது? சான் வரும். என்னது சொல்லு. அது அதுல எல்லாம் இல்ல, நான் இனிதான் செய்ய போறேன். அது என்னன்னு சொல்லு. ஏ குட்டி, அது இல்ல.
சம் அப்ப சரி உனக்கு நான் ஹாஃப் இது சொல்றேன், சமோன்னு வரும். அது என்னது சமோ? அப்பா கண்டுபிடிச்சா. சரி அம்மா அதான் செய்ய போறேன், நான் செஞ்சு தரேன்னா. சரி போ, போய் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கையெல்லாம் கழுவிட்டு ஓடியா. சரி, நல்ல மகா கூட கதை அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சமோசா பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு கப் மைதா மாவு வச்சுருக்கேன், நிறுங்க டியூப்லைட் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம சால்ட் போட்டுடலாம். ஸோ சால்ட்டு தேவைக்கு, அதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஸோ இந்த ஆயில் தான் வந்து இந்த அவுட்டர் லேயரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆயிலை வந்து அப்படியே அந்த மாவு கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, கிரம்பிள் பண்ணிடணும். ஸோ அந்த ஆயிலும் மாவும் அப்படியே ஒன்றா அப்படியே சேரணும், இப்படி கிரம்பிள் மாதிரி பண்ணிவிடுங்க. இது பண்ணிட்டு காணிக்கிறேன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து இந்த மாவில் நல்ல இதாகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஷார்ட் கிரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பை டார்ட் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாவு பட்டரை வந்து மாவில் போட்டு இப்படி கிரம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆயில் வந்து அதில் ஃபுல்லாக ஆயிலோ பட்டரோ மாவில் அப்படி கிரம்பிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசையும் போது நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறீங்க இல்லைனா வந்து பேக்கிங் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேக்கியாக வரும். அதனால தான் நமக்கு சமோசாவில் அவுட்டர் க்ரஸ்ட் இருக்குல்ல ஃப்ளேக்கியாட்டு கிறிஸ்பியாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து இதுதான் டெக்னிக். ஓகே, ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். ஸோ ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன். ஸோ மாவு வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு அரை மணிக்கூறு அப்படி வச்சிடலாம். நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் 2 உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன், அதுக்கு 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கீரை கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கடாய் செட் பண்ணிவிட்டு, ஓகே நான் ட்ரைபோட ஒழுங்காக ஃபிட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன், அந்த ஆயிலில் வந்து ஜீரகம் போட்டுடலாம். ஸோ ஜீரகம் வந்து பொரியட்டும், அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே. ஸோ அது கொஞ்சம் சிசிலாகி ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். ஸோ அது வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். மகி சராச்சி வீட்டில் இருக்கடா. ஸோ இப்போ இது வதங்கியாச்சு, இதில் வந்து பட்டாணி போட்டுடலாம். ஸோ பட்டாணி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். இது ஏன் செல்ல ஆடிட்டே இருக்குன்னு தெரில, ஒரு நிமிஷம். இதில் வந்து நான் 5 பெட்டி இருக்குல்ல, இந்த 5 பெட்டிக்கு மேலே தான் ட்ரைபாடை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன், அதான் ஷேக் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இந்த டைமில் இந்த இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி. நான் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி போடணும், ஆனால் நான் போடலை, ஏன்னா குட்டீஸ் சாப்பிட்றதுனால. ஸோ இது வந்து நல்ல சாட்டே ஆகட்டும். இதில் கூட 2 பொடி போடணும். ஸோ கூட 2 பவுடர் சொன்னதில் அது என்னென்னலான்னா ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பொடி, காஞ்ச மாங்காய் பொடி. ஸோ அந்த புளிப்புக்கு வந்து, தக்காளியெல்லாம் போட மாட்டோம்ல, அந்த புளிப்புக்கு வந்து இந்த பொடி போடுறோம். அதுக்கப்புறம் சாட் மசாலா. என்னதுடா சரி சரி
இந்த ஆம்சூர் பவுடரும் இந்த சாட் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனோன்னா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணதை போட்டுடலாம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆயாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இந்த டைமில் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுடலாம். ஸோ உப்பு நான் இன்னும் போடலை. உப்பு ஏன் போடலைன்னா நம்ம சாட் மசாலாலேயும் உப்பு இருக்கும், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்ல அது நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது அதுலேயும் உப்பு இருக்குது, அம்சூர் பவுடர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நான் உப்பு போட போகிறேன். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ இதை வந்து டேஸ்ட் பார்த்துட போகிறேன். கொஞ்சம் உப்பு கண்டிப்பாக தேவை, அதனால் உப்பு போட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக தேவைக்கு தக்கன உப்பு போட்டுட்டு மிக்ஸ். ஸோ தேவைக்கு தக்கன உப்பு போட்டாச்சு, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி கீரை. நான் வந்து இது குட்டீஸ் சாப்பிட்றதுனால சில்லி பவுடர் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம் சரியா. இப்போ இதை வந்து ஒன் மோர் டைம் டேஸ்ட் பண்ணிட போகிறேன். ஸோ கடைசி அவருக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே போட தேவையில்லை, காரம் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ ஃபில்லிங் டன், இது வந்து ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சமோசாக்கு இது பண்ணிடலாம். நம்ம வெறிவு வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு நாலாட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு பாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு சமோசா தரும். ஓகே, இப்போ வந்து ஒரு இதை எடுத்து உருட்டிடலாம். இந்த லாங் சைடை இப்படி வச்சுருங்க, இதை இப்படி இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடக்கிட்டு இதை கையில் எடுத்து இப்படி கோன் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபில்லிங் இருக்குல்ல, நம்ம ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். ஸோ எவ்வளோத்துக்கு ஃபில்லிங் வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வைங்க. வச்சுட்டு அந்த ஃபில்லிங்கை வந்து உள்ளே அப்படி மெல்ல புஷ் பண்ணிவிட்டு. ஸோ ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஸோ ஃபில்லிங்கை எல்லாத்தையும் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு என்ன இருக்குல்ல இந்த இதை வந்து இப்படி இப்படி சீல் பண்ணிவிட்டு இப்படி நிற்க வச்சிடணும். இந்த டாப்பையும் அப்படி சீல் பண்ணிடுங்க, அது சீல் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ பாருங்கள் சமோசா டன். இதை வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ இந்த மாவு வெறும் போதே ஓமம் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து மாவில் வந்து ஓமம் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஓமம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அந்த மைதா மாவில் வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஓமமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணும்போது மனம் நல்லாயிருக்கும் ஓகே. ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் நான் பேசுகிறத பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாருங்க சூப்பராட்டி எட்டணும் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ஆறணும் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன், மிச்சம் ரெண்டை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன்.
ஸோ சதீஷ் வந்து வெளியே போயிருக்காங்க வேலைக்கு. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு தொட்டுக்க வந்து நான் ஸ்வீட் சட்னி பண்ணி காணிக்கிறேன்னு சொன்னேன்ல, ரொம்ப ஈஸி. ஸோ நிறைய ஸ்வீட் சட்னி வந்து நிறைய ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பரிசம்பளம் டேட்ஸ் இருக்குல்ல, அதை சோக் பண்ணி பண்ணுறது. இது வந்து இன்ஸ்டன்ட் வெர்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டு எடுத்துருக்கோங்க ஒரு சாஸ்பேனில். இதில் வந்து நம்ம சர்க்கரை போட போகிறோம். ஸோ அந்த புளி பேஸ்ட்லேயே வந்து நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் இதில் உப்பு போட போகிறதில்ல, கடைசி தான் போட போகிறேன். இப்போ இதில் வந்து சர்க்கரை ஈக்குவல் அமௌண்ட் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சிட போகிறேன். அடுப்பில் வச்சு இது ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி சிரப் மாதிரி ஆகிடும். ஏன்னா அது புளி பேஸ்ட்டு தானே, அவ்வளோதான் இன்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் கடைசி ஜீரக பொடியும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் போட போகிறோம். ஸோ அது நல்லா கொதிக்கட்டும். அதில் இதில் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஐயோ, சரி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த புளி பேஸ்டில் வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சமோசா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, மிதமான ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி அது ஒழுங்காக ஃப்ரை ஆகாது, கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் ஸோ 3 ஃபஸ்ட்டு போடுறேன், அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ 2 சமோசா எடுத்து வச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த சமோசா இப்படி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இதை வச்சு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மட்டும் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிடவே பண்ணிடாதீங்க, உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு கிடைக்காது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுப்பு எரிஞ்சிட்ருக்கா? எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அப்போ கொஞ்சம் சிறப்பி ஆகும். உங்களுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் வந்து ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அதுதான் வாசனை. கொஞ்சோண்டு பெப்பர், அதுக்கப்புறம் இந்த பிளாக் சால்ட் இருக்குல்ல அது போட போகிறேன் இந்த ஃப்ளேவருக்கு. ஸோ பிளாக் சால்ட் வந்து மெயினாக எதுக்குன்னா ஃப்ளேவருக்கு தான். பிளாக் சால்ட்டும் இந்த ஜீரகம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அந்த ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இதை எடுத்துடலாம். அடுப்புலேருந்து எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. இதை நீங்கள் வந்து ஜாரில் கண்டெய்னரில் அடைச்சி, நீங்கள் இதை கூல் ஆனவுன்னா கண்டெய்னரில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எந்த சாட் ரெசிபிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். புளிப்பு, இனிப்பு, அந்த ஜீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சமோசா வந்து சூப்பராக கிடந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்படி பார்த்தீங்களா, ஸ்லோ அது ஆகும். உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 4-5 நிமிஷமாவது ஆகும், கூடவே ஆகும். நம்ம லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நமக்கு அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹை ஃப்ளேமில் வச்சிங்க, முடிஞ்சு சமோசா வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு அவுட்டர் வந்து ரொம்ப டார்க்காயிரும், உள் பொறு பொறுப்பாக இருக்காது, சவு சவு சவுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ சமோசா வந்து லோ ஃப்ளேமில் 6 நிமிஷத்துக்கு மேலே 6-7 நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. லைட் கோல்டன் கலர் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் அப்படி வச்சிடலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவுட்டர் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அப்படி நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், ஹாட் ஆட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குதா? அதுக்கு வேண்டி தான் ஃபோர்க் எடுத்துகிட்டு வந்தேன். செம்மையாட்டு, பயங்கர சூடாக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ சுட சுட வீட்லேயே செஞ்ச சமோசா, நம்ம ஸ்வீட் சட்னி, அப்புறம் கண்டிப்பாக கெச்சப் இருக்கணும். ஸோ கெச்சப் எப்படி மறக்க முடியும் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சமோசாவோட அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றிட்டேன். ஸோ இந்த கோன் ஷேப் இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க.
ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு அப்படி வச்சு எப்போ வேணுமோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் மேலேயே இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை இப்படி எடுத்து இந்த சட்னியில் டிப் பண்ணி இந்த கெச்சப்பில் ஒரு கட் டிப் பண்ணி கடிச்சு காணிக்கிறேன். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்பினஸ் பயங்கர சூடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காணிக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், பரவாயில்ல. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹா குட்டி, சூப்பராக சமோசா சாப்பிட்டு இருக்கா மகா, எப்படி இருக்குடா, நல்லா இருக்கா? இந்த ஷோ மகா ரொம்ப பிடிக்கும் யூடியூப் சேனலில். மகா இது யாரு? ஆ, சாரா, சாரா பியூட்டி கார்னர். இதை தான் எப்பவும் பார்த்துட்டே இருப்பான் மகா. அவளுக்கு சமோசா நல்லா பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக எங்கள் ஊரில் சமோசானாலே எனக்கு வந்து கான்வென்டில் நான் படிக்கும்போது அங்கே வந்து கேன்டீன் இருக்கும்ல, அங்கே வந்து சமோசா விற்பாங்க. அந்த எங்கே அந்த சமோசாவில் மட்டும்தான் மர்ச்சினி கிழங்கு இருக்குல்ல, அதை உள்ள ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும், சான்ஸே கிடையாது. எனக்கு சமோசானா அந்த மர்ச்சினி கிழங்கு இருக்கக்கூடிய சமோசா தான். அதை நான் வந்து அந்த மெமரியில் நான் ட்ரை கூட பண்ணி பிளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது வந்து நார்மல் பஞ்சாபி சமோசா தான். அது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த சமோசா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1 ரூபா 50 பைசா அது. அப்போ பிரேக் இன்டர்வல் விடுவாங்கல்ல, விட்டு ஒன்று அடித்து பிடிச்சி ஓடி போய் அந்த சமோசாவை, அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கேன்டீன் முன்னாடி. அவங்க ஒரு ஜன்னல் மட்டும்தான், இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும், இந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் வெளியே இருப்போம். வெளியே இருந்து அடித்து பிடிச்சி அவங்கக்கிட்ட சமோசா வாங்கி அது ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க. அப்படி ஆயிலியாக இருக்கும் அது, செம்ம ஹாட் அட் வேறு இருக்குமா, சூடாக இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து இன்டர்வல் பிரேக்கில் வந்து அதை சாப்பிட்டாதான் அந்த பிரேக் வந்து எங்களுக்கு வந்து அந்த இது அடைஞ்ச மாதிரி, திருப்தி அடைஞ்ச மாதிரி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சமோசா பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். இப்போ மகா குட்டி வந்து நான் செஞ்ச பஞ்சாபி சமோசாவை சாப்பிட்டுருக்கான். அப்போ கான்வென்டில் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட நேம் வந்து ஜெஃப்ரன். ஸோ இப்போ அவள் வந்து இந்த விலாகை கண்டிப்பாக பார்ப்பா, அவள் பார்க்காட்டாலும் நான் ஃபோன் பண்ணி சொல்லி பார்க்க வைப்பேன். ஸோ அவளுக்கு நான் இப்போ சொல்லுவதெல்லாம் அவளுக்கு நல்லா புரியும், ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போய் அந்த சமோசாவுக்கு அடிபட்டு வாங்குவோம். ஆனால் இந்த ஸ்கூல் டைமில் உள்ள டேஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு மெமரபுளான டேஸுங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. திருப்பி காலேஜ் போனாலும் சரி, அதுக்கப்புறம் வேலை கல்யாணம் அப்படின்னு ஆகிடும். ஸ்கூல் லைஃப் வந்து அப்படி ஒரு மெமரபுளான ஒரு டேஸ் அப்படி தானே. யாருக்கெல்லாம் ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்குதுன்னு கமெண்ட்டில் கொடுங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு கடுப்பான டேஸும் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாருங்க. மஹி, ஹாய் செல்லுக்குட்டி. மஹி ஒரு ஹாய் சொல்லிடு. அவ பார்க்கவே மாட்டான், அவள் வந்து மாஷா பார்த்துட்டு இருக்கான். அம்மா ஒரு ஹாய் சொல்லு. மாஷாவை பிளாஸ் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு, இல்லைன்னா இப்போ காப்பி ரைட் ப்ராப்ளம் வந்துடும். மாஷா இங்கே வந்து வந்து உங்கள் வெட்டிங் ஆல்பம் காணிங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் எடுத்தேன். எனக்கு சிரிப்பாக தான் வரும் இதை பார்க்கும்போது. எப்படி இருக்கும் பாருங்கள், சதீஷ் எப்படி இருக்கான் பாருங்கள். ஸோ நான் என்னோடய வெட்டிங்க்கு வந்து மேக்கப் போட வந்தவங்கள்ட்ட கூட எனக்கு வந்து ரொம்பலாம் மேக்கப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். கிளார் அடிக்குதா? ஆ, ஓகே. இதுதான் என்னோடய அப்பா. நான் 5th படிக்கும்போது இறந்துட்டாங்க. இது வந்து அப்பாவோட அப்பா, இது அம்மாவோட அப்பா, இது அப்பா. இது எங்கள் வீட்டு பூஜை ரூம். அனுஷாவை பாருங்க, அனுஷா அஞ்சனா. இது என்னோட அக்காவோட பையன். இதுதான் என்னோட ஆச்சி. அப்புறம் இது அம்மா,
இது வந்து பெரியம்மா நாஞ்சில் பிரேமா சமையல்னு சொல்லியிருக்கேன்ல அவங்க. இது வந்து சசியத்தை, என்னோட அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃபு. இது ஆச்சி, இது பெரியப்பா, இது வந்து அப்பாவோட அண்ணன், இது இன்னொரு அத்தை. இவங்க சென்னையில் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃப். அப்புறம் இது ஒரு பெரியம்மா, எங்கள் இவங்களோட ஒய்ஃப். அதுக்கப்புறம் இது ஒரு பெரியம்மா, அப்பாவோட அண்ணனோட ஒய்ஃபு. இதுதான் அந்த சசியத்தை. இது நான், இது வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையில் எடுத்த ஃபோட்டோ. இது ஒரு பெரியப்பா, இந்த நாஞ்சில் பிரேமா சமையல் சொல்லியிருக்கேன்ல அவங்க ஹஸ்பண்ட். இதுதான் தேவியா பிரேமா, எங்கள் அம்மாவோட அக்கா. இது இவங்களோட ஹஸ்பண்ட். அனுஷாவை பாருங்க, எனக்கு ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அனுஷாவை பார்க்க தான் சிரிப்பாக வரும். எப்படி இருக்கா பாருங்க, அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாவா. மெனக்கிட்டு என்கிட்ட நீ உன் ஆல்பம் காணிக்கும்போது வந்து என்ன காணிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சதீஷ் தெரியும் எப்படி இருக்கான் பாருங்க, நல்ல ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு. இது எங்கள் மைனி, இது என்னோட அத்தை. இது வந்து சதீஷோட மாமா, இது அவங்க ஒய்ஃப். இதுதான் சதீஷோட ஆச்சி, அப்பாவோட அம்மா. வேறு யார், இதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்கள். இதுதான் நான் சொன்னேன்ல பாம்பேயில் இருக்காங்கன்னு அந்த அக்கா. இது என்னோட மைனி ரம்யா மைனி, இவங்க சென்னையில் இருக்காங்க. இது கல்யாணத்தன்னைக்கு காலையில். இது வந்து என்னோட அக்கா சிந்து. இது வந்து ஒரு மைனி சரண்யா மைனின்னு, இவங்க இப்போ யூஎஸ்ஏல இருக்காங்க. இது பிரீதா மைனி, இவங்களும் இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இவங்க யூஎஸ்ஏல இருக்காங்க. இது ரம்யா மைனி, இது என்னோட ஒரு மைனி. இவங்களும் யுஎஸ்ஏ தான், ஆமாம் யுஎஸ்ஏல இருக்காங்க. ஸோ எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க. இது வந்து என்னோட தேவியா பெருமான் சொன்னதுல அவங்களோட பையன், அவன் தான் எனக்கு அண்ணன். ஸோ தம் அண்ணன் அந்த முறையில் அவன் தான் முறை பண்ணுவான், மாப்பிள்ளை முறை. இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது செம காமெடியாக இருக்கும் ஆக்சுவலாட்டு, ஆனால் நிறைய மெமரிஸ் வரும். இங்கே பாருங்க, மறக்கவே முடியாத அந்த செகண்ட். ரெண்டு பேருமே நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நார்மல் ஃபோட்டோஸ். செவன்டீன் ஃபைவ் 2012. இதுலாம் எல்லாருமே கூட இருக்கிற ஃபோட்டோஸ் தான். இதுதான் எங்கள் அப்பா சைடில் உள்ள ஃபேமிலி. மஹி, இது யாருமா, யார் இது, இது யாரு, இது யாரு, இது யாரு, இது யாரு, இது இது யாரு, இது இது எது அம்மா, அம்மாவா. இப்ப உன்னை பாப்போம் காணி. ஏ பொம்மை, அம்மா பேர் ஹாய் சொல்லு. ஹாய் சென்னெல்லு காணி போ, நம்ம ஒன்னு ஒன்னா காணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சா இது வந்து ரிசப்ஷன். ரிசப்ஷன் சாரி. ஆமா அம்மா, அம்மா கிசி கொடுத்துரு தள்ளிக்கா. இது டாடி, அம்மா விழுந்துடாத தள்ளிக்கோ. இருக்கா செல்ல குட்டி. ஆமா, ஸோ இதெல்லாம் என்னத்த பெருசுதான். ஸோ இதான் என்னோட ரிசப்ஷனுக்கு. அனுஷா முகம் எப்படி கிளார் அடிக்கலாம் பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா. இங்க பாருங்க,
இது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த இது என்ன சடங்குன்னு சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷன் டைமில் உள்ளது. ஓகே, அவ்வளோதான். இதோடு நான் வந்து இந்த ஆல்பம் எடுக்கும்போது இந்த ஆல்பமும் கிடச்சிச்சு. மஹிது யாரு? எந்த பாப்பா? பலூன். இது யார் தெரியுமா? இங்கே பேர் அக்கா. இது மஹாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆல்பம். ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். அல்லு காணிக்க விடுறாளா பாருங்க. சரி, அவள் காணிப்பா உங்களுக்கு. ஒன்று ஒன்றா எடுக்கணும்டா, ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுக்கணும் அக்காவை. சரியா? என்ன எப்படி இருப்பா தெரியுமா மகா? செம்ம க்யூட்டாக இருப்பா சின்ன வயசில். இங்கே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆக்சுவலாக நானாக்கும் எடுத்தேன் சின்ன வயசில். அவளுக்கு வந்து மந்த் வைஸ் ஃபோட்டோ ஷூட் வைப்பேன். மகி இந்த அம்மாவோட ஃபோன் எடுத்துட்டு வா. இவருங்க எப்படி சிரிச்சிட்ருக்கான். நெல்லுங்க, நான் இவ்வளோ அனுப்பிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். மகா பார்த்தீங்களா, இது வந்து ஃபைவ் மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ எடுத்தது. நான் எவ்வளோ யங்காக இருக்கேன் பாருங்க, ஃபேஸ் எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு அவளுக்கு கண்ணன் வேஷம் போட்டிருந்தோம் அந்த ஃபோட்டோ. இது பாருங்க, இது அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. நான் வீட்டில் நட்சத்திரத்துக்கு வந்து வீட்டில் வச்சு எடுத்தேன் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபோட்டோஸ். இது பாருங்க மஹி, அக்கா என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அக்கா விரல எங்க வச்சிருக்கா? கையெடு பாத்தீங்களா? சம்மட்ட கூடாது. ஹாப்பி பர்த்டே டு யூ. இது அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆக்சுவலி அவள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒன் வீக் முன்னாடி வந்து மகாவுக்கு நல்ல ஃபீவர் வந்துடுச்சு, வாமிட்டிங்கு லூஸ் மோஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால நல்ல ஒல்லி ஆயிட்டான் அந்த பர்த்டே. ஆமாடா, என்னது ஹாப்பி டு யூ. இப்படி வந்தேன்னா எப்படி அம்மா எல்லாம் காணிப்பேன். ஹாப்பி பர்த்டே டு யூ பாடு. அக்கா என்னமா பண்ணுங்க, நீ வச்சுக்கா. நீ சுத்தமாக என்னை காணிக்க விட மாட்டேங்கிற. இங்க மகா பலூன் எங்கம்மா? மகி எங்க இருக்கு? போய் பலூன் எடுத்துட்டு வா. பலூன் எடுத்துட்டு வா, அங்க உள்ள இருக்கு. எடுத்துட்டு வா. சரி போ. எப்படி பேக் பண்ணி அனுப்பிட்டேன் கடகடன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். நாலு பல்லையும் வச்சுட்டு சூப்பராக இருக்குல்ல. இப்போ கிட்டத்தட்ட மகி இது மாதிரி தான் இருப்பாள். இங்கே வருங்க. ஐயோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வளர்ந்துட்டான்னு தெரியும். அங்கே உள்ள இருக்குடா பலூன். என்ன அடி வரும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சுதன் தான் எடுத்தோம். சுதன் கேண்டில் லைட் ஃபோட்டோகிராஃபி. நான் இருக்குல்ல கேண்டில் லைட் ஃபோட்டோகிராஃபர். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சம்மட்ட கூடாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதான் காமிச்சிட்டேன். மஹி எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிடு. பாய். இதோடு இன்னைக்கு விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லிடு மயி. நீ பாய் சொல்லிடுறம்மு. யார் மக்களே? ஆமாம், சரி ஓகே.